ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏவிஐ செட்டிநாட்டு சமையல் சேனல். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூடுல்ஸ் தான். அதுக்கு நான் வந்து பிளெயின் நூடுல்ஸ் எடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பும் ஆயிலும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நூடுல்ஸுக்கு தேவையான காய்கறிகள் கேரட், பீன்ஸு, குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு பெரிய வெங்காயத்தையும் ஒரு தக்காளி பழத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வரட்டும். இந்த சைடு நூடுல்ஸ் வந்து நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு வடிதட்டில் எடுத்து வச்சு நல்லா வடிகட்டிட்டு நம்ம வந்து ஜில் வாட்டரை ஒரு தடவை ஊற்றி அதையும் கழுவி வச்சிட்டா தான் நூடுல்ஸ் வந்து பொழு பொழுன்னு வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா விட்டுக்கோங்க. இப்போது எண்ணெய் காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வரணும். இப்போ வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காய்கறிகளை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நறுக்கி வச்சுருக்க கேரட், குடமிளகாய் அண்ட் பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க. இதுவும் அந்த எண்ணெயிலே முழுசாக வேகக்கூடாது, முக்கால் அளவுக்கு வெந்து வரணும். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி பழம் வந்து தக்காளி இருக்கதே தெரியாத அளவுக்கு நல்லா பேஸ்டாகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் சில்லி சாஸு, ஒரு ஸ்பூன் தக்காளி சாஸ் சேர்த்துருக்கேன். இதோட உங்களுக்கு வேணுண்டா சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை வந்து நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி அந்த இது சாஸ் எல்லா சைடுமே நல்லா அப்ளை ஆகணும். அந்தளவுக்கு கிண்டுங்க. இப்போ நான் வந்து நூடுல்ஸ் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நூடுல்ஸ் மசாலா சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விடுங்க. இந்த மசாலா வந்து இந்த காய்கறிகளோட எல்லாத்தோடையும் நல்லா கலந்து வரணும். அந்தளவு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்க நூடுல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்க இப்படி பொழு பொழுன்னு இருக்குன்ட்டு இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு தான் வந்து பச்சை தண்ணி ஊற்றி ஒரு தடவை வாஷ் பண்ணணும்னு சொன்னது. இப்போ எல்லாத்தையும் கலந்து சேர்ந்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விடுங்க. இது கொஞ்சம் கிண்டுறதுக்கு கொஞ்சம் பின்னாப்பில் வரும். நல்லா கிண்டி விடுங்க. மசாலா எல்லா சைடும் அப்ளை ஆகணும். உப்பு பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விடுங்க. எல்லா சைடும் நூடுல்ஸில் வந்து எந்த சைடுமே ஒயிட்டாக இல்லாமல் எல்லா சைடும் நூடுல்ஸ் எல்லா நூடுல்ஸையும் மசாலா சேர்ந்து வரணும். அந்தளவுக்கு பரட்டிடுங்க. அவ்வளோதான் நமக்கு தேவையான டேஸ்டான ஹெல்த்தியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நூடுல்ஸ் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.